இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷல். அப்பவும் போலுமே நம்ம லேட்டாக தான் எந்திரிச்சோம். அது இன்றைக்கி லீவுங்கிறனால 7:00 மேலே ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. பசங்க நேரத்தில் எந்திரிச்சிட்டாங்க. சரி, டக்குன்னு செஞ்சு கொடுத்தலாம் அப்படின்னு ராகி அவள் இருந்தது. ஸோ அதான் கிளறிட்டு இருக்கேன். கவிஷ்க்கு இந்த மாதிரி குளக்குளன் இருந்தாலே கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை. டைமும் பார்த்திங்கன்னா 8:00 ஆயிடுச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா டீயோ அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணியும் அவர் வச்சிருக்காரு. இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறனால இன்றைக்கி சாமி கும்பிடுவோம், அதனால் வெறும் டீ மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் பசிக்கிறமாக இருந்துச்சு. நல்ல வேலை அவர் பன் வாங்கிட்டு வந்திருந்தார். யாருக்கெல்லாம் பண்ணு பிடிக்கோ டீயில் தொட்டு சாப்பிட்றக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்று எடுத்துகிட்டு கவிஷ் சரி சாப்பிடல அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் தொட்டு கொடுத்தலாம் அப்படின்ட்டு கிச்சனில் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஜஸ்வின் பார்த்தா கேட்பான், ஏன்னா அவன் ராகி அவள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். இதை வந்து என்கரேஜ் பண்ணல, அதனால் நான் வந்துட்டு கவிஷ் சாப்பிட்றதை காமிக்கலைங்க. ராகி அவள் இவ்வளோ மீதம் இருந்தது அவர் சாப்பிட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டீ அம்மா வந்து குடிப்பாங்க அப்படின்னு வச்சுருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ்க்கும் நம்ம பச்சைப்பயிறு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு கூட தொட்டுக்க பார்த்திங்கன்னா பொரியலுக்கும் முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே தண்ணியும் காஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே வேலை இருக்குது, மாவு கூட அரைக்கணும். ஸோ அதுக்கும் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்ட்டு, அதுவும் இல்லாமல் கவிஷ் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் போகிறேன்னா அம்மா சொல்லுவாங்க சனிக்கிழமை யாராவது ஒருத்தங்க பிடிக்கணும் அப்படின்ட்டு. சனிக்கிழமை பிடிக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி கொஞ்சம் பொட்டு வச்சா நல்லாயிருக்கு, பசங்களுக்கு க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு வச்சுருது. நீ சாமி கும்பிட்டு வந்து வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியதான். பச்சைப்பயிறு வந்து மண்பண்ணையில் கடையலாம் அப்படின்ட்டு அதில் தான் கடைஞ்சேன். இன்றைக்கி என்னென்னு தெரியுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே நான் செய்கிற பச்சைப்பயிறு நல்லாவே இருக்காது, பட் மண்பண்ணையில் செஞ்சனால என்னமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கூட தொட்டுக்க பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் தான், வேறு எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் வெறும் அவர் ராகி அவளும் அதுக்கப்புறம் பண்ணவோட சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். பசங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. டைமும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10:30 மேலே ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றதுக்கு இப்போல்லாம் கவிஷ் லீவ் டைமில் மட்டும்தாங்க தூங்க வைக்கிறது. ஏன்னு தெரியல, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அவன் தூங்குறது கிடையாது. இருந்தாலும் அதுவும் நல்லாதான், நைட் டைம் சீக்கிரமாக தூங்கிடுறான். தூங்க வச்சுட்டு நான் இட்லிக்கும் அப்படியே கூட போட்டுட்டேன். இட்லிக்கு மாவு அரைக்கறிக்க பார்த்தீங்கன்னா இருந்த பாத்திரங்களையும் கழுவி வச்சுட்டேன். இனி வந்துட்டு பசங்களோட லஞ்ச் பேக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூலேஷ் இதெல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு, இதெல்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். பேக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கினது துவைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. யாராவது சொல்கிறக்குள்ள நம்மளே வாஷ் பண்ணது நல்லது. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கவிஷ் எந்திரிச்சிட்டான். அம்மா இருந்தனால அம்மா அவனுக்கு கூட்டி விட்டாங்க. வெளியே மலவரமாக இருந்தனால உள்ளே எல்லா ட்ரெஸ்ஸையும் காய போட்டுட்டோம். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரத்தில் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவும் மழையெல்லாம் கொஞ்சம் நின்ன பிறகு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, ஏதாவது சமைச்சு வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இந்த குட்டிக்கு பார்த்திங்கன்னா பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அப்படி பிடிச்சி தொங்கினா கொஞ்சம் ஹைட் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரில, ஜஸ்வின் இன்னும் கொஞ்சம் வளரவே மாட்டேங்கிறான். நாங்கள்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறனால அந்த ஜீன் இருக்கும் அப்படின்ட்டு, சரி இப்படி தொங்குனா வளருவான் அப்படின்ட்டு நாங்கள் கூட இருந்து பார்த்துக்கிறது. டின்னர் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு போய் பார்த்தா மாவு புளிக்கவே இல்லைங்க. ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சப்பாத்திக்கு மாவு இருந்தது. ஸோ இன்றைக்கி சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் அவரும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. மார்னிங் சரியாக சாப்பிட்டதுனால சரி வந்ததுமே ஏதாவது காஃபியாவது போட்டு கொடுக்கலாமே அப்படின்ட்டு காஃபி போட்டு கொடுத்துட்ருக்கேன். வீட்டில் வேறு எதுவுமே இல்லைங்க. ரைஸும் பச்சைப்பயிரெல்லாம் அளவாக தான் வச்சேன், ஏன்னா நைட்டுக்கு மீதமானால் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. சரி, இருந்தாலும் வீட்டில் பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முறுக்கு இருந்தது எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் ஜோப்பில் போட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா நான் சாப்பிட்றத பார்த்தா இவனுங்களும் விடமாட்டானுங்க, வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு ஒழிச்சு வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அவருக்கும் பசிக்குமேன்ட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்து டின்னர் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி தொக்கு தான் செய்யலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு செய்கிறது தான். தக்காளி தொக்கு ரெடியாகக்குள்ளே சப்பாத்தியும் சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பரட்டி வச்சுட்டேன். சைட் பை சைடு வந்துட்டு அதையும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தேன். தக்காளியெல்லாம் கொஞ்சம் காயாக இருந்தனால எனக்கு வந்துட்டு ரொம்ப டார்க் கலர் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி கலரில் தான் வந்திருக்கு. நான் சப்பாத்தி சுடுறதோட பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் பாத்திருக்கு அப்படின்ட்டு அவர் விளக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா வேலையும் கொஞ்சம் முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் மார்னிங் எப்போவுமே அவர் தான் எனக்கு பாத்திரம் விளக்கி தருவார். இன்றைக்கி நான் விளக்குறதுனால இன்றைக்கி ஈவினிங் இருந்த பாத்திரத்தை அவர் விளக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவசர அவசரமாக எல்லா வேலையுமே நாங்கள் முடிச்சிட்ருக்கோம். ரொம்ப புதுப்படலாம் இல்லைங்க, கோபுரதா ரொம்ப நாள் பார்க்கணுன்னு நினச்சோம். இப்போ பார்க்க ஆரம்பித்தா தான் நைட்டு கொஞ்சம் தூங்குறக்குள்ளேயே நாங்கள் பார்த்து முடிப்போம். அதுக்குள்ளே நம்ம டின்னரும் சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு தான் இந்த மாதிரி வந்துட்டு தக்காளி சட்னி அதிகமாக செஞ்சு கொடுத்துருக்கேன். சப்பாத்திக்கு ரேர் தான், எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பிட்டு தான் செஞ்சுருந்தாங்க. அதையும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இனி நாங்கள் சாப்பிட்டுட்டே கொஞ்சம் படம் பார்த்துட்டு அப்படியே தூங்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.